எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பாயாசம் தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் பாயாசம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சம் செய்ய நான் வந்து பன்னீரை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். ஒரு 250 கிராம் பன்னீர் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, கொஞ்சமாக நெய், கார்ன்ஃப்ளவர் இல்லை ரைஸ் ஃப்ளவர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சுகர் நீங்கள் எடுத்துக்கணும். ஏலக்காயை நீங்கள் நசுக்கி, நீங்கள் முழு ஏலக்காயை நசுக்கி பவுடரை தந்தாலும் நீங்கள் போடலாம், இல்லை பவுடரை நீங்கள் எடுத்து அதை பவுடரை தந்தாலும் போடலாம். ஸோ ஏலக்காய் நான் வந்து 2 எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து பாயாசம் செய்ய போகிறேன். இந்த பேன்லேயே நான் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி, திராட்சை இது ரெண்டையும் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக வறுத்து நான் வந்து எடுத்துகிட போகிறேன். நான் வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்துட்டேன். நான் வந்து முந்திரி திராட்சை அதே பேன்லேயே நான் வந்து இப்போ 1 லிட்டர் பால் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் நெய் இருந்தது, அதிலே தான் நான் பால் விட்டுருக்கேன். இப்போ இது வந்து நான் நல்லா திக்காகணும். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். திக்காகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கார்ன்ஃப்ளவரை வந்து நான் வந்து இந்த மாதிரி பால் விட்டு கரைச்சிருக்கேன், கட்டி இல்லாமல் கரைச்சிருக்கேன். நீங்கள் அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடணும். நீங்கள் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி விட்டுடுங்க. எதுக்காகனா இது வந்து அப்போ தான் வந்து திக்காகும் பால். பால் எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காகுதோ அப்போ தான் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாயாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் வந்து சக்கரை ஆட் பண்ணிடுறேன். நான் வந்து ஒரு 1/2 கப் சக்கரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பன்னீர் வந்து வச்சுருக்கேன், இதையும் நான் வந்து போட்டு வர்றேன். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் தூவிடுறேன். இது வந்து நல்லா திக்காயிடுச்சு. இதில் வந்து நான் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடுறேன். முந்திரி, திராட்சை எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பாயாசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.